N Sankaraiah Avargal, Ayrath Tolayrath Yirubath Yirandal, August Padanaintham Tedi Pirandar. Ivar were a Sudandra Porat Yaki, were a neutron the Kanta Sudandra Porat Virarum, India Marxist Communist Katriin, Tamil Nadu Manila Kuruvin, Padanaintha with the Manila Sayalala Ragavum, India Poduudama Yakatin, Mutha Talibarum Abar, Manava Talibarakavum, Sudandra Porali Yagavum, Arum Paniatriabar. Ivar தனது பள்ளி படிப்பை முடித்த பின் இடைநிலை படிப்பிற்காக மதுரை அமெரிக்கன் கல்லூரிகள் 1937 ஆண்டில் சேர்ந்தார். வரலாறு பிரதான பாடமாகும். அமெரிக்கன் கல்லூரியின் பரிமேலழகர் தமிழ் கழகத்தின் இணை செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1938 ஆண்டில் சென்னை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகங்களில் சென்னை மாணவர் சங்கம் அமைக்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதேபோல் மதுரையிலும் மதுரை மாணவர் சங்கம் உருவாக்கப்பட்டது. அதன் செயலாளராக என் சங்கரையா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1940 ஆண்டு ஜனவரி மாதத்தில் மதுரையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல் கிளை உருவாக்கப்பட்டது. 1957 மற்றும் 1962 ஆண்டுகளில் நடைபெற்ற இந்திய பொது தேர்தல்களில் இவர் மதுரை கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியிழந்தார். 1967 நடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட சங்கரையா மதுரை மேற்கு தொகுதியிலும் வெற்றி பெற்றார். இவர் 1977 மற்றும் 1980 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டார். 1982 முதல் 1991 வரை விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். 1986 ஆண்டில் கல்கத்தாவில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 12வது மாநாட்டில் கட்சியில் இவர் மத்திய குழுவிற்கு தேர்வு செய்யப்பட்டார். அப்போதிலிருந்து தொடர்ந்து மத்திய குழுவில் இருந்து வருகிறார். 1995 கடலூரில் நடந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில மாநாட்டில் என் சங்கரையா கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். 2002 ஆண்டு பிப்ரவரி வரை அவர் அந்த பொறுப்பில் இருந்தார். சென்னையில் 2021 ஆண்டு ஆகஸ்ட் 15 தேதி அன்று நடைபெற்ற இந்திய விடுதலை நாள் விழாவில் தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது முதன்முறையாக சங்கரையாவுக்கு வழங்கப்படும் என ஜூலை 28 தேதி அறிவித்து சுதந்திர தினத்தன்று ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. அந்த 10 லட்சம் ரூபாயை முதல்வரின் கோவிட் 19 பேரிடர் நிவாரண நிதிக்காக அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர போராட்ட வீரரும் முதுபெரும் அரசியல் தலைவருமான ஐயா என் சங்கரையா அவர்களுக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க முடிவு செய்திருந்தது. விடுதலை வீரரான என் சங்கரையாவிற்கு டாக்டர் பட்டம் வழங்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆளுநர் R.N. ரவி அதற்கு மறுப்பு தெரிவித்த பிரச்சினை சமீபத்தில் பிடித்தது. தகைசால் விருது பெற்ற இவர் சில நாட்களுக்கு முன்பு சளி, காய்ச்சல், மூச்சு திணறல் பிரச்சினை காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் இன்று காலை காலமானார். 102 வயதாகும் இவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்னாரது உடலுக்கு தமிழக முதல்வர் மற்றும் அரசியல் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். மேலும் நேரில் சென்று அஞ்சலியும் செலுத்தி வருகிறார்கள். ஜெம் டிவி சார்பாகவும் அவருக்கு அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம்.